ஒரு ஊரல ஒரு ராஜகுமாரி. அவளுக்கு என்ன, பெரிய வீட்டுக்கு மருமகளா போயிட்டா. இனிமே நம்மளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது பெரிய விஷயம். பொன்னி, நீ நினைக்கிற அளவுக்கு என் பொண்ணு ஒண்ணு மலர் மஞ்சத்துல இல்ல. முதல்ல அவளை இங்கிருந்து போக சொல்லு. அவளை பார்த்தாலே இரிட்டேட் ஆகுது. இல்ல அத்த, நான் சமைச்சத நான் தான் என் புருஷனுக்கு போடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்க. ரசத்தே, நான் சொல்றேன், நீ சாப்பாடு போடுமா? பெரியப்பா, இதுக்கு மேல என் பர்சனல்ல தலையிடாதீங்க. எல்லா விஷயத்திலயும் உங்க பேச்ச கேட்டுட்டு இருக்க முடியாது. தம்பி, இவர் இந்த நிலைமையில பார்த்துட்டு எப்படிங்க போறது? பிரின்ஸுங்க நீங்களும் அவருக்கு எடுத்து சொல்லாம ஓசி குடிக்க ஆசைப்பட்டு அவரை குடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. என்னடா பிரச்சனை? முகமேல காயமா இருக்கு. எங்க போய் சண்டை போட்டுட்டு வந்திருக்க? உனக்கும் மாமாக்கும் முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லு. டேய், முதல்ல நான் கேக்கிறதுக்கு பதில் சொல்லு. எங்க போய் சண்டை போட்ட? அக்கா, அவரை பார்த்து பேசிட்டு தான் வரேன். நம்ம வீட்டு நிலைமை உனக்கே தெரியும்ல. என்னக்கா பண்ண மாமாவை இந்த அளவுக்கு வருத்தப்படுறாரு? வார்த்தைக்கு வார்த்தை எல்லாம் உங்க அக்கா அவளதான், உங்க அக்கா அவளதான் சொல்றாரு. கேட்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உன்ன மாமா அடிச்சாரா? அக்கா, அவர் என்னை கொல்றதுக்கு கூட உரிமை இருக்கு. இப்ப பிரச்சனை அது இல்ல. அவரோட இந்த நிலைமை காரணம் நீ தானு சொல்லி என்கிட்ட சொல்றாரு. அதான் என்னால தாங்கவே முடியல. அவர் அங்க எப்படி இருந்தாரு தெரியுமா? இல்ல மாமா, உங்களை இந்த நிலைமையில விட்டு நான் போக மாட்டேன் மாமா. ஏய், இந்த நிலைமைக்கு ஆளானது காரணமே உங்க அக்கா தான். எங்கடா இருக்காரு? அவர் எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. யாராவது பார்த்துட்டு பாரி ஐயா கிட்ட சொன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். என்ன அக்கா, தம்பி தனியா பேசிட்டு இருக்கீங்க? என்ன பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? ஏய் கபிலா, நீ எப்ப வந்த? என்னடா அது, காயமா இருக்கு. யார் அடிச்சிட்டாங்களா? ஏய் கேக்குறல, யாரா உன்ன அடிச்சது சொல்லு. இனிய மாமா. இனியனா? அவன் எதுக்கு ஒண்ணு அடிச்சா? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? இப்ப எங்க இருக்காம? ரசாதி, இப்ப ரெண்டு பேரும் உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல மாமா, ஊர் எல்லையில இருக்கிற ஒரு தோப்புல இருக்காரு. அங்க என்ன பண்றான்? நீ எதுக்கு அங்க போன? என்ன பாரு, எதுக்கு இப்படி கோவப்படுற? கோவப்படாம என்ன பண்ண முடியும்? இனிய தோப்புல குடிச்சு விழுந்து கிடக்கிறது இல்லாம இந்த கபிலன் போட்டு அடிச்சிருக்கான். குடிச்சிருக்கானா? இல்லையே, என் பையன் அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். எதையும் பார்க்காம குறை சொல்லாதீங்க. அப்ப பாத்துட்டு அடி வாங்கிட்டு வந்து சொல்றேன் முட்டாளா? அது உண்மையா இருந்திருந்தா இப்படிதான் அவனை அங்கே விட்டுட்டு இங்க வந்து பிரச்சனை ஆக்குவாங்களா? யாருக்கும் தெரியாம அவனை கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. இவன் எதுக்கு திட்ட? அவன் வந்தா தானே கூட்டு வர முடியும். வரானா இல்லையானு நாம போய் பாப்போம். பேசிட்டே இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. வாங்க போலாம். வாங்க வாங்க. என்ன கபிலானி, அப்படியே பாத்திருந்தாலும் சைலண்டா தூக்கிட்டு வந்திருக்கலாம்ல. இப்ப பாரு, பிரச்சனையை இன்னும் அதிகமாக்கிட்ட. இப்ப போனவங்க வந்தா என்ன நடக்குமோ தெரியல. கண்மணி சொல்றது சரிதான்,
நீ இங்க இருந்தா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். நீ வீட்டுக்கு போ. அம்மா அண்ணன் அண்ணிக்கிட்ட எல்லாம் சொல்லி இதை பெருசு பண்ணிடாத. இங்க எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு போ. சரிக்கா, நான் வரேன். போச்சு போச்சு, நம்ம குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே போச்சு. காலம் காலமா கட்டி காப்பாத்தின குடும்ப கௌரவம் காத்துல பறந்து போச்சு. என்னடா எப்படிப்பட்ட குடும்பத்துல பிறந்துட்டு உனக்கு என்ன கேடு கெட்ட புத்தி? மதுவிலக்கு போராட்டம் நடந்தப்போ நம்ம தோட்டத்துல இருந்த எல்லா பணவரத்தை வெட்டி வீசின வர்றவங்க தாத்தா, அப்படி ஒருத்தருக்கு பேரால பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க? அவன் இப்படி ஆனதுக்கு நீங்க தாங்க காரணம். அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் வாழ்க்கையை நிம்மதி இல்லாம பண்ணிட்டீங்க. நீ சும்மா இருமாங்க. எப்ப பார்த்தாலும் எது நடந்தாலும் இந்த கல்யாணத்தை ராசாத்தி சம்பந்தப்படுத்தி அவன் பண்ற தப்புக்கெல்லாம் சப்ப கட்டு கட்டிட்டு இருக்க. குடும்பம்னா 1000 இருக்கும், அதுக்காக இப்படி அசிங்கப்படுத்துறது? அவன் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லுங்க. முதல்ல கத்துறதை நிறுத்துறீங்களா? இவன் வேற கத்தி ஊர கூட்டிட்டு இருக்கிறான். மங்கை, இப்ப இத பத்தி எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லம்மா. அவன் வயசு பசங்க பண்ற தப்பதான் அவனும் பண்ணிருக்கான். அவன் எந்திரிச்சு வரட்டும், அவனுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லுவான், அவனும் கேட்டுக்கிருவாம்மா. இப்ப அமைதியா அவன் தூங்கட்டுமா. முதல்ல நீ எந்திரிச்சு வா, நாங்க எல்லாரும் போலாம்.
தண்ணி 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 வேணா எனக்கு பீர் வேணும். டே முத்து பீர் வைக்கடா, பீர் கொண்டாடா. ஏய் நீ எதுக்கிட்ட இங்கே வந்த? உன்னால தாண்டி என் நிம்மதியே போச்சு. உன்னை எப்போ பார்த்தனோ அன்னைக்கு புடிச்சிடி தனிய, இன்னும் என்ன விட்டு போகாம இருக்குது. எல்லா தப்பும் என்னால தாங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் இனிமே உங்க கண்ணு முன்னாடியே வரமாட்டேன். உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன். நீங்க நிம்மதியா இருங்க. என்னைக்கு உங்களுக்கு மனசு மாறுதோ அன்னைக்கு என்ன ஏத்துக்குங்க. ஆனா என்னை வெளியில போன் மட்டும் சொல்லிடாதீங்க. ஏய் முதல்ல அதை செய்யடி. நீ மட்டும் இல்ல, தம்பி அந்த தடிமாடு இருக்கான்ல, அவனை பார்க்க கூடாது. அது அவன் மட்டும் இல்ல, உன் குடும்பம் யாருமே பார்க்க கூடாது. தப்பு பண்ணது நான் தானே நீங்க நினைக்கிறீங்க, அது ஒரு வகையில சரி. ஆனா அவன் என்னங்க பண்ணா? அவனை போய் ஏன் அப்படி சொல்றீங்க? என் குடும்பத்துக்குள்ளே அசிங்கப்படுத்த வச்சுட்டான். இனிமே அவன் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சான், காலை வெட்டிடுறான். அவனை போடி வெளியே, நீ போ. போடி போடி வெளியே. ஹலோ மச்சான், வீட்டில் நிலமெல்லாம் சரியாயிடுச்சாடா? எதாவது திட்டினாங்களாடா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன்டா. தலைவலி உயிர் போகுதுடா. இமீடியட்டாக சரக்கு வேணும் மச்சான். ஐயோ சாமி, என்னை ஆளை விடு. ஏற்கனவே உங்கள் அப்பா தோப்பில் வச்சு என்னை ஒரு வார்த்தை தான் சொன்னார், அதுலேயே என் ஈரக்குள்ளெல்லாம் அறுந்து போச்சு. டேய் இப்போ எனக்கு வாங்கிட்டு வந்து தரல, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. விபரீதமாக ஏதாவது முடிவெடுக்கிறதுக்குள்ள நீயே ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. ஒரு உலகத்தில் அவன் அவன் கல்யாணம் பண்ணம்மா, சந்தோஷமா இருந்தமான் இருக்கானுங்க. ஆனா அண்ணா இன்னைக்கு நடக்குமா நாளைக்கு நடக்குமான்னு காத்துட்டு இருக்க வச்சுட்டியா? அஞ்சனையா செருப்பால அடிப்பேன். நீ ஏதாவது பேசுனியா? இல்லையே, நான் என்ன பேசினேன்? பேசின மாதிரி இருந்துச்சே. என்ன ஆச்சு உங்களுக்கு? இல்ல, ராத்திரி நேரம் மணி 10, நீ வருவன்னு எனக்கு தெரியும், அதான் ரெடியா இருந்த. எங்க துப்புற? உங்களுக்கு வேற நினைப்பே இருக்காதா? எப்ப பாரு அதே நினைப்போட தான் இருப்பீங்களா? அடிப்பாவி, இது வேற யாராவது கேட்டா என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அழகான பொண்டாட்டி கிடைச்சும் அனுபவிக்காத பாவியா நான் இருக்கேன். ஆனா என்ன பார்த்து நீ என்ன கேள்வி கேட்டுட்ட? வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாக்காம உங்க காரியத்திலேயே கண்ணா இருந்தா என்ன அர்த்தம்? வீடுன்னு ஒண்ணு இருந்தா அடிக்கடி பிரச்சனை ஒண்ணு ஏற்படதான் செய்யும். அதுக்காக நாம அன்றாட அனுபவிக்க வேண்டியதை விட்டுறக்கூடாதுடி. இனி அப்படி சொன்னான்னா அதுக்கு காரணம் அவனுக்கு அவன் பொண்டாட்டியே பிடிக்கல. ஆனா நான் என் பொண்டாட்டியை எவ்வளவு லவ் பண்றேன்!
கல்யாணம் ஆனதுல இருந்து நான் உன்னைய சுத்தி சுத்தி வரேன். இதுல என்ன தப்பு? வீட்டுக்கு மூத்த பையன் நீங்க. உங்க தம்பி இப்படி ஒரு பிரச்சனையில இருக்கும் போது நீங்க சுயநலமா நடந்துக்கிறது நல்லா இல்ல. நல்ல அமைதியா இருந்த வீடு அந்த குண்டுச்சி வந்ததுல இருந்து நிம்மதி இழந்து போச்சேன்னு நானே அல்லாடிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா, இன்னைக்கு அந்த குண்டச்சி தேவையில்லாம உங்க தம்பிக்கு சாப்பாடு போட போய் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்துச்சு. அப்படி இல்லைனா உங்க தம்பி எதுக்கு குடிக்க போறாரு? நீங்க உங்க தம்பிக்கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்தாம இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கீங்களே. என் தம்பி ஒன்றும் புதுசாக குடிக்கிறவன் இல்ல. அவன் குடிச்சதுக்கு ராசாத்தி மட்டும் காரணம் இல்ல. அதுக்காக நான் பட்டினி கிடக்கணும்னு சொல்றது எந்த விதத்துல அடி நியாயம்? அதான் காலையில இருந்து ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றன்ற பேர்ல பேசிய கொண்டுட்டீங்களா? இதுல நான் வேற என்னத்த பேசுறது? நமக்கு நிறைய கடமைகள் இருக்கு, அதை நிறைவேற்ற பாக்குறோம் டி. அப்படி என்ன பொல்லாத கடமை உங்களுக்கு இருக்கு? அடி இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம கேக்குறேடி. எங்க அப்பா அம்மாவா தாத்தா பாட்டியாக்குற எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்கு? அதென்ன பார்த்த சோழியன் குடுமி சும்மா ஆடுமா? நீங்க நினைச்சது நடக்காது. என்னடி தலையில இடி இறங்கின மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்ட? ஆமாங்க, உங்க பொறுப்பை விட முக்கியமான பொறுப்பு எனக்கு இருக்கு, அதை நான் முடிக்கணும். அப்படி என்னடி பெரிய பொறுப்பு? உங்களை கபடியில கோல்டு மெடல் வாங்கி ஜெயிக்க வைக்கிற பொறுப்பை உங்க அம்மா என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதை நல்லபடியா நிறைவேற்றி எங்க மாமியார் கிட்ட நான் நல்ல பேர் வாங்க வேண்டாமா? அடியே உங்க அநியாயத்துக்கு அளவே இல்லையா? எந்த விஷயத்துக்கு எதிரி செக்கா வைக்கிறீங்க? உங்களுக்கே இது ஓவரா தெரியல? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் மாமியார் கிட்ட நல்ல பேர் வாங்கணும்னா நீங்க கபடி போட்டியில கோல்டு மெடல் வாங்கியே தீரணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாமே தாராளமா கிடைக்கும். போய் வெளிய படுங்க. பொண்டாட்டி சரியில்லை, அதனால எதுவுமே நடக்கலன்றது அவன் பிரச்சனை. எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்டாட்டி கிடைச்சோம், இப்படி மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறதுக்கு பேசாம நானும் அவனை மாதிரி குடிச்சிட்டே கடந்துருக்கலாம் போல இருக்கு. என்ன முணுமுணுப்பு? கபடியில ஜெயிச்சு கோல்டு மெடல் வாங்குறது எப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க. மாப்ள போத பத்தலன்னா என்னால் சரக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அதனால நான் ஒரு ஐடியா தரேன், பேசாம இந்த மாத்திரைய கூல் ட்ரிங்க்ஸ்ல கலந்து குடி, நீ கேட்ட ராஜ போதை கிடைக்கும். எனக்கு உங்க குடும்பம் யாரையுமே நிம்மதியா இருக்க விடாது போல இருக்கே. தம்பி என்னடா பீரடிக்க விடாம வீட்டுல திட்டு வாங்க வச்சுட்டான். இவ என்னடானா இப்ப போதை மாத்திரம் கலந்த தண்ணியை குடிச்சிட்டான். ஆண்டவா இவளை எப்படியாவது முதல்ல படுக்க வைக்கணும், இல்லனா நம்ம பொழப்பு டப்பா டான்ஸ் ஆடிடா. வா படு. என்ன ஒரு மாதிரியா பாக்குறா? நான் என்னங்க தப்பு பண்ண?
குண்ட பொருந்தது ஏன் தப்பா? ஏய், தேவையில்லாம என்ன டென்ஷன் ஆக்காத, வந்து படு. வா. வா படு. நீங்க படுங்க. ஏய். வா. ஏய், கயிறு. என்ன மன்னிச்சிருங்க. தள்ளி விட்டுட்டு மண்டிப்பா, கையெடுறி. ஆஹா, நான் அதுக்கு கேட்கல. என்ன மாதிரி ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகிறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவா இருக்கேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்க காலை தொட்டு கேட்டிருக்கிறேன். முதல்ல கையி, இப்ப காலா? என்ன சத்தம்டா? என்ன மறுபடியும் குடிச்சிட்டு பிரச்சனை பண்றீங்க? யாரு? நானு. போங்க, உள்ள போய் பாருங்க.